ஏன் ஒரு மாதிரியா இருக்கற? என்ன பிரச்சனை? அப்பா ரிஷிகேஷ்ல எங்க தங்கி இருக்காருன்னு தகவல் தெரிஞ்சிருச்சு. இது சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இதுக்கு போய் ஏன் வருத்த பண்ணோம்? போய் முதல்ல பைரவி கிட்ட சொல்லு, அவங்க நெஞ்சில பால் பாத்த மாதிரி இருக்கும். நீதான் தாத்தா தெரியாம பேசாதீங்க. நான் இருக்கும்போதே அனாதி ஆயிட்டேன்னு அம்மா சொல்றது மட்டும் நியாயமா? ஏ பாரு, இந்த காலத்து பொம்மநாட்டிங்க இருக்காங்களே அவங்க எல்லாருமே இப்படித்தான். சண்டை போடுற பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷன் தான் கூடவே இருக்கணும்னு நினைப்பான். உங்க அம்மா தம் புருஷனை தெய்வமா நினைக்கிறார். அவர் இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டா அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். பிடிவாதமாவே இருக்கிறேன், போய் ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லு, அவங்க பேசுவாங்க, சொல்றது கேளு, போ. தட்ஸ் குட், போ. அம்மா என் கூட பேசுங்கம்மா. அம்மா அப்பா எங்க இருக்காருன்னு தகவல் தெரிஞ்சிருச்சு. நான் உடனே டிராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ண சொல்லிடுறேம்மா. ட்ரெயின்ல போறதுக்கு லேட் ஆகும், இங்கேருந்து டெல்லி வரைக்கும் ஃபிளைட்ல போயிடலாம், அங்கேருந்து வேற அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? நான் செஞ்சது தப்புதான், உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம நான் உங்க புள்ள இல்லைன்னு சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு என் கூட பேசுங்கம்மா. என் கூட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அம்மா நீங்க இப்படி பேசாம இருந்தா இந்த டார்ச்சர் என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா. அம்மா பிளீஸ் பேசுங்கம்மா. அம்மா ஏதாவது பேசுங்கம்மா, பிளீஸ்மா. அம்மா என்னப்பா, எவ்வளவோ பேசி பார்த்துட்டு தாத்தா, அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வைரவி தம், என்னம்மா இப்படி ஒரு பிடிவா? அவன் இந்த காலத்து பிள்ளை, அவனே கொஞ்சம் இறங்கி வந்துட்டான், நீ இறங்கி வர வேண்டும். நான் அவன் கூட பேச மாட்டேன் பெரியப்பா. அவன் என்ன வார்த்தை பேசிட்டான் தெரியுமா? நான் அவன் பெத்த அம்மா இல்லையா, அவனை யாரோ பெத்தாங்களா, அதனால அவன் மேல எனக்கு பாசம் பிடிப்பு ஒண்ணு இல்லையா? ராசியை விட அவன் மேல நான் எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன், என்ன போய் இப்படி எல்லாம் பேசலாமா? அவன் கல்ல கிட நின்னாலும் சரி, இனிமே நான் அவன் கூட பேச மாட்டேன். சொல்லி வைங்க. ஐயா பெரியவர, உங்க வீட்டு பையன் நாலு மணி நேரமா என்ன பண்றான் பாருங்க. என்ன என்ன பண்றான்? மொட்டை மாடியில போய் பாருங்க. என்ன பண்றான் சொல்லுங்களேன், போய் பாருங்களேன். Thank you.
பெரியப்பா வேகமா எங்க போறீங்க மாடியில சூர்யா மாடியில சூர்யா மாடியில சூர்யா ஏண்டா இப்படி நிக்கிற இப்படி தலகள நின்னா ரத்தம் எல்லாம் தலைக்கு பாஞ்சு ரத்த நாளம் எல்லாம் விடுச்சிரும் சொல்லிட்டே இருக்க இல்ல ஒழுங்கா நில்லுடா இதுக்கு தான் பாத்தியா உன்னை பேச வச்சிட்டான் பால் பாயசம் என்னம்மா விசேஷம் அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல நான் தான் ரிஷிகேஷ் போறேனே அது கொண்டாடதான் பாண்டியா பாண்டியா மா கூட்டிங்களா இந்த எதுக்கு பால் பால் பாயசம் எதுக்கு பெருசு பிறந்தநாளா இனிமே என்ன பிறந்தநாள் பாலகணபதி சார் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு இல்ல அத கொண்டாடுறதுக்கு பெருசு இவ்ளோ சக்கரை உன சக்கரவாதி வர பரவாயில்லை ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்காக சாப்பிடுறேன் ஜாக்கிரத எதுக்குமா இவ்ளோ அமக்களம் சும்மா இருடா உங்க அப்பாவுக்கு பருப்பு பொடினா ரொம்ப பிடிக்கும் அங்க வடநாட்டுல வெறும் சுக்கா சப்பாத்தி தான் கிடைக்குமாமே பாவம் நாக்கு செத்து போயிருக்கும் அதான் இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு போறேன் அவர் என்ன சந்தோஷமான மூட்லயே போயிருக்காரு மனசு வெறுத்து போய் போயிருக்காரு அப்படிப்பட்டவர் உன் பருப்பு பொடிக்கா மசிய போறாரு ஏய் நீ ஒண்ணு அஸ்து கொட்ட வேண்டாம் அப்புறம் எனக்கு கோவம் வரும் சண்டை போடுவேன் பேச மாட்டேன் இனிமே தலகிழ நிக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லம்மா நான் வாய முடிக்கிறேன் அம்மா பொடி பண்ணதெல்லாம் போதும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க பருப்பு பொடி கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணிடுறேனே ஏன் அப்பாவுக்கு சங்கீதத்தை விட பருப்பு பொடி அதிகமா பிடிக்குமா எதுக்காக சிரிக்கிற பழைய சம்பவம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது அது என்னமோ பழைய சம்பவம் ப்ளீஸ் சொல்ல உங்க அப்பாவுக்கு டெல்லியில கச்சேரி இருந்தது அங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கொஞ்சம் பருப்பொடி மிக்சில போட்டு அரைச்சேன் சத்தம் வந்துருச்சு அந்த சமயம் பார்த்து அவர் லதா மங்கேஷ்கரோட மீரா பஜன் கேட்டுட்டு இருந்தாரு இந்த சத்தம் அவரை தொந்தரவுபடுத்திருச்சு கிச்சனுக்கு வந்து கண்ணா அப்படின்னா சத்தம் போட்டாரு ஞான சூன்யம் ஜடோன்னு அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா லதா மங்கேஷ்கரா லதா மங்கேஷ்கரா உங்களுக்கு பருப்பொடி பண்ணி தர போறா அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு என்ன ஒரு முறை மறைச்சிட்டு போயிட்டாரு ரெண்டு நாள் பயங்கர சண்டை என் கூட பேசவே இல்லை அதுக்கப்புறம் எப்ப பருப்பொடி பண்ணாலும் என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுடுவாரு இந்த மாதிரி புளியோதரைக்கு ஒரு கதை அப்புறம் தக்காளி தூக்குக்கு ஒரு கதைன்னு உன் வாழ்க்கையில நடந்திருக்குமே அதெல்லாம் சொல்ல கிண்டலடா பண்ற கிண்டல் இதா ஐயோ அம்மா பருப்பு பொடி கொட்டிட்டியே கண்ணெல்லாம் எரிய போகுது அது பருப்பொடி இல்ல வெறும் கடலை மாவு தான் தெரிஞ்சுதான் கொட்டினேன் பெரியப்பா நீங்க சரியா கூட சாப்பிடல ஒரு பழமாவது சாப்பிடுறீங்களா வேணாம்மா ஒரு வயசுக்கு மேல அதிகமா சாப்பிட கூடாது அப்படி சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள கடபுடான்னு சத்தம் கேக்குது ஏதோ ரோடு இன்ஜின் ஓடுற மாதிரி இருக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அதனால சாப்பாட்டை குறைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சூர்யா படுத்துதானாமா தூங்கியிருப்பான் பெரியப்பா நாளைக்கு ரிஷிகேஷத்துக்கு கிளம்பணும்ல அதான் சீக்கிரம் படுக்க சொல்லிட்டேன் ஏம்மா அன்னைக்கு ஜட்ஜ் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே ஆமா பெரியப்பா அங்க துர்காவை பார்த்தேன் என் மக இடத்துக்கு பொருத்தமானவளா தான் இருக்கா தெரியுமா சம்பந்தி வீட்டுக்கு போய் துர்காவை பார்த்தது உன் கைவளையில கயிற்றி அவளுக்கு கல்யாண பரிசா கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரியுமா என் ராசிக்கு தான் அந்த வீட்டில் வாழ கொடுத்து வைக்கல இவ்வளாத நல்லபடியா வாழட்டுமே
நான் એમ பேட்டிங்கிறதுக்காக சொல்லல. உண்மையிலேயே துர்கா நல்ல பொண்ணு. வெகுளி எதையும் மனசுல வச்சுக்க தெரியாது. பரபரன்னு வேலை பாப்பா. பார்த்தாலே தெரியுது நல்ல பொண்ணா தான் இருக்கா. போன உடனே வாங்கன்னு வாயார கூப்டா. நல்ல காபி போட்டு கொடுத்தா. அப்புறம் கிளம்புறப்போ குங்குமம் கூட கொடுத்தா. அப்பவே அவ பேர்ல ஒரு நல்ல அபிப்ராயம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. சாதாரணமா சித்தி ஸ்தானத்துக்கு வரவங்க குடும்பக்காரியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா துர்காவோட பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல. என் பேத்திக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். நல்ல லட்சணமான பொண்ணா பார்த்து எங்க மாப்பிளைக்கு கட்டி வச்சீங்களே. நான் என்னம்மா செஞ்சிட்டேன்? எல்லாம் அவன் செயல். அவன் இயக்கறான், நாம இயங்குறோம். அவங்க ரெண்டு பேரையும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடணும். அவர் வந்துட்டுமேனு பாக்குறேன். ஏ கொஞ்ச நாள் போகட்டுமே. மாப்பிளைக்கும் துர்காவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அவரால் அவளை இன்னும் சரியா ஏத்துக்க முடியல. போக போக சரியாயிடும், பார்ப்போம். ஏன் பெரியப்பா, எனக்கு ஒரு யோசனை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நெருக்கம் வரத்துக்கு நம்ம குழந்தை ஒரு தடையா இருக்கலாம் இல்ல? பேசாம குழந்தைய தூக்கிட்டு வந்துருவோமா? என்னம்மா இது நடக்கிற காரியமா? மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா? கேட்டு பார்க்கலாமே பெரியப்பா, நமக்கும் அந்த குழந்தை மேல உரிமை இருக்குல்ல. நீங்க விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரியப்பா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இது என் காலில் விழுந்துகிட்டு? நான் ரிஷிகேஷ் போய் அவரோட நல்லபடியா திரும்பி வரணும்னு என்னை வாழ்த்துங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வீட்டை நான் பார்த்துக்கிறேன், அந்த கவலையே உனக்கு வேணாம். ரிஷிகேஷ் பத்ரிநாத் இங்கெல்லாம் போனால் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. போயிட்டு மன அமைதியோடு திரும்புவான். அப்புறம் பாண்டியனை உங்களுக்கு துணையா இருக்க சொல்லியிருக்கேன். அவன் ஏதாவது பேசிட்டான்னா நீங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க. அவனை பத்தி எனக்கு தெரியாதம்மா. அவ என்ன என்ன பாத்துக்கிறது, நான் அவனை பாத்துக்கிறேன். பாண்டியா உடம்புற டைம்ல இவன் எங்க போயிட்டான்? அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு கோயிலுக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவான். சூர்யா சீக்கிரம் வாப்பா. இதோ வந்துட்டே இருக்கம்மா. பெரியப்பா நிச்சயம் இது அவர்கிட்ட இருந்தா இருக்கும். ஹலோ, என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? ராசி செத்து போனது உங்களுக்கு மட்டும்தான் கவலையா? எனக்கு கவலையா இருக்காதா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க பக்கத்துல இருக்க வேண்டாமா? ஏன் என்ன தவிக்க விட்டு போயிட்டீங்க? எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? யாரையும் தண்டிக்கவோ கண்டிக்கவோ நான் இந்த யாத்திரையை மேற்கொள்ள. ஊருக்கு வந்ததும் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். அது வரைக்கும் நீங்க கண்டதை யோசிச்சு குழம்பிக்காம இருக்கன்னு சொல்லிங்கதான் நான் இப்ப போன் பண்றேன். என்னங்க, நானும் சூர்யாவும் இன்னைக்கு ரிஷிகேஷ் கிளம்புறோம். பிளைட் டிக்கெட் எல்லாம் கூட எடுத்தாச்சு. நாளை காலையில நான் உங்க கண் முன்னாடி நிப்பேன். ஆமா, எனக்கு உங்களை பாக்கணும். உங்களை பார்த்தாதான் என் மனசு ஆறும். என்ன, நான் தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன்ல. இல்ல பைரவி, நீங்க யாரும் இப்ப இங்க வர வேண்டாம். நான் ரிஷிகேஷ்ல இருந்து நேத்தே புறப்பட்டாச்சு. என்னது, ரிஷிகேஷ்ல இருந்து புறப்பட்டுட்டீங்களா? பதட்டப்படாத பைரவி, நானும் பத்து நாளைக்குள்ள யாத்திரையை முடிச்சுக்கிறேன். சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். அது வரைக்கும் யாரும் என்ன தேடி எங்கேயும் வர வேண்டாம். ஏங்க ஏங்களை வர வேண்டான்றீங்க? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன்ல. நான் வீட்டுக்கு வர தேதி சொன்னாலாவது நீ திருப்தியா இருப்பியா? சொல்லுங்க. வர 27ஆம் தேதி காலையில நான் நம்ம வீட்டுல இருப்பேன். 27ஆம் தேதி கண்டிப்பா வந்துருவீங்களா?
நிச்சயமா வந்துருவாரு. எல்லாம் தொடங்கும், எல்லாம் முடியும்னு கீதையில சொல்லியிருக்க மாதிரி எனக்குள்ள சில மாற்றங்கள் தொடங்கி அது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்தாச்சு. நானு நிறைய பேசணும், நேர்ல வந்து சொல்றேன். அது வரைக்கும் நீ கண் கலங்காம சந்தோஷமா இருமா. இல்லைங்க, நான் மாட்டேன். நீங்க வர நாள் எதிர்பார்த்து நான் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். போதுமா? அது போதும். சரி, வச்சுட்டுமா? எப்போ வருவாரோ எங்கள் கலி தீர, எப்போ வருவாரோ எங்கள் கலி தீர, எப்போ வருவாரோ எங்கள் கலி தீர, எப்போ வருவாரோ. எப்போ வருவாரோ எங்கள் கலி தீர, எப்போ வருவாரோ எங்கள் கலி தீர. செப்பிய தில்லை சிதம்பர நாதம், எப்போ வருவாரோ எங்கள் கலி தீர, எப்போ வருவாரோ எங்கள் கலி தீர, எப்போ வருவாரோ. எப்போ வருவார்?